பி மார்க்கெட் பிரசன்ஸ் ஆதன் தமிழின் தேர்தல் களம் 2021 பவர்ட் பை பிக் மைண்ட்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் ஜீவன் கேர் சென்டர் அண்ட் ஜென்சன் நிக்கல்சன் பெயின். இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் தான் பி மார்க்கெட்ல கிடைக்குது. பி மார்க்கெட் Be the change. Big Genius Academy in Plus 2 மாணவர்களுக்கான Big Minds Tuition Batches அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு சிறந்த முறையில் பயிற்றுவிக்கப்படுகிறது. பாடப்பிரிவுகள் Maths, Physics, Chemistry, Biology. மேலும் விவரங்களுக்கு 9/22 ஜம்புகேஸ்வரர் நகர் திருச்சி 5 தொடர்புக்கு 8098028056. குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா? உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர். நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும். ஜீவன் கேர் சென்டர். We know you are pain. டக்குனு காயோ நச்சுனு ஜொலிக்கோ ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் குயிக் டிரையிங் PU எனாமல். ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயிண்ட்ஸ். மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியில் 2011 சிபிஎம் சார்பில் போட்டியிட்ட பீம்ராவ் வெற்றி பெற்றார். 2016 அதிமுக சார்பில் போட்டியிட்ட பெஞ்சமின் வெற்றி அடைந்தார். 2021 சட்டமன்ற தேர்தலில் மதுரவாயல் தொகுதி மக்கள் யாரை தேர்வு செய்ய போகிறார்கள்? மீண்டும் அதிமுகவா அல்லது திமுகவா? மக்களின் பதில்கள் இதோ. வரப்போற 2021 சட்டமன்ற தேர்தலில் மதுரவாயல் தொகுதியில் உங்களுடைய ஆதரவு பெண்களுக்கு பாதுகாப்பு 10 வருஷமா வந்து இந்த ஆட்சி வந்து ஒரு பெண்களுக்கு எந்த இதுவும் இல்லாம நல்லபடியா நடந்துகிட்டு இருக்குது. அதெல்லாம் எங்களுக்கு அம்மா தான் ரொம்ப பிடிக்கும். ரெட்டாளிக்கு தான் நாங்க எப்பயுமே போடுவோம். அதிமுக தான் எங்களுக்கு நிறைய நல்ல திட்டம் பண்ணிருக்காங்க. கொரோனா டைம்ல அரிசி முதலாம் எல்லாம் அந்த கஷ்டத்துல எவ்வளவு சாப்பாடு கஷ்டமா இருந்து அந்த அவங்க எல்லாம் கொடுத்தாங்க. ஹெல்ப்பா இருந்தது. பசங்கள் படிப்புல இருந்து எல்லா இதுவும் பண்றதுனால நாங்க அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடுறது. ரெட்டாளிக்கு தான், ஏன்னா அம்மானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால ரெட்டாளிக்கு தான் ஓட்டு போடுவேன். ஆனா ஆட்சி மாறினா நல்லா இருக்கும். ஏதோ ஒரு ஆட்சி ரெட்டாளிக்கு தான் போடுவோம். ஏடிஎம்கேக்கு நல்லா செஞ்சிருக்காங்க அவங்களுடைய இதுக்காக. எங்களுக்கு பென்ஷன் தான் ரெட்டாளிக்கு தான் போடுவோம். அவர் நிறைய திட்டங்களுக்கு செஞ்சிருக்கிறாரு. எந்த பிரச்சனையும் இல்லை இங்க அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்துருக்கோம். வர எலெக்ஷன்ல சீமான் சார் வந்தால் தான் நல்லா இருக்கும். நேரடியாக சொல்லணும்னா எங்க ஏடிஎம்கேக்கு தான்ப்பா. மதுரையில் சட்டமன்ற தொகுதி அண்ணன் பெஞ்சமின் அண்ணனுக்கு தான் எங்களோட ஓட்டு எல்லாருமே. ரெட்டாளிக்கு தான். ரெட்டாளிக்கு எங்க ஏரியாவில் வந்து ட்ரைனேஜ் ரோடு வசதி லைட்டு வசதி எல்லாமே வந்து இந்த கவர்மெண்ட்டு நல்லா பண்ணி கொடுத்துருக்கு. அதனால நாங்கள் ரெட்டாளிக்கு தான் ஓட்டு போடுவோம். நாங்கள் எப்பயுமே ரெட்டாளிக்கு தான் சார் போடுவோம். எதனாலனா எங்களுக்கு அம்மா வரணும்னு எங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை. இப்போ அம்மா மூலியமாக அவரு இருக்கிறாரு, அதனால அவரும் வரணும்னு எங்களுக்கு ஆசை. ஏடிஎம்கே தான், ஏன்னா இளைஞர்களுக்கு நிறைய விஷயம் பண்ணுறாரு. அதெல்லாம் ஒரு மினிஸ்டராக அவர் எப்போ போய் பார்த்தாலும் வந்து சப்போர்ட் கொடுக்குறாரு. ரெட்டாளி சின்னத்துக்கு தான், முக ஸ்டாலின் தான். எங்கள் அதில் வந்து ஐபிஎஸ் ஓபிஎஸ் தான். எங்கள் ஏரியா வந்து ஸ்லம் போர்டு எடுத்திருக்காங்க, எங்களுக்கு பட்டா வரணும், அது கொடுப்பாருன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. வருகிற சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடிக்கு போகலான்னு இருக்கேன், அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கு. ரெட்டைலைக்கு ஏன் அப்படின்னு கேட்டால் இடஒதுக்கீடு இது அறிவிச்சிருக்காரு. நல்லது நிறைய செய்திருக்காரு, நிறைய இருக்குது. நிறைய விஷயங்கள் சொல்ல போனால் ஏறக்குறைய இந்த 4 வருஷத்தில் அருமையான ஆட்சி கொடுத்துருக்காரு. நான் 30 வருஷம் ரெட்டையில தான் போடுறேன். வயசாகி போச்சு, சொந்த ஊடுல பண்ணுறேன். அதிமுக வந்தால் நல்லாயிருக்கும், ஏன்னா கொஞ்சம் ஏழைங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. கிராமத்தில் இதுலலாம் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க. சிட்டிலேயும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும், ஏன்னா எங்களை மாதிரி இல்லாதவங்க 3 பசங்களை பேத்துட்டு போட்ட பசங்களை பேத்துட்டு நாங்கள் ரொம்ப லோல் படுறோம். ஒரு கடை வைக்கிறது கூட எங்களுக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது. ஒரு யாராச்சும் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா? இந்த மாதிரி யார் வந்து நிற்கிறாங்களா அதிமுக வந்து நின்றுச்சேன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நம்பிக்கை. நாங்கள் அதிமுகவுக்கு தான் கொடுப்போம். ஏற்கனவே அவர் வந்து மந்திரியாக அங்கே இருந்திருக்காரு. அது இல்லாமல் வந்து எங்களுக்கு நிறைய நல்ல நட்சத்திரங்கள் நல்லா பண்ணியிருக்காரு. இங்கே நிறைய மினி கிளினிக் திறந்து வச்சுருக்காரு. அப்புறம் வந்து பசங்க படிக்கிற ஸ்கூலுங்கள்லாம் போயிட்டு நிறைய கட்டடங்கள்லாம் நான் வந்து தொடங்கி வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பாலங்கள்லாம் நிறைய ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு. 1000 பேருக்கு மேலே வந்து கல்யாண பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. ஒரே ஆட்சியில் வந்து ஒரு 10 வருஷம் இருக்காங்க, கொஞ்சம் மாற்றம் தான் நல்லாயிருக்கும். அண்ணா அது திரும்ப ஏடிஎம் கேக்கு தான் ஓட்டு போடுவோம். எங்கள் ஆதரவு எப்பயுமே வந்து அதிமுக தாங்க. அவங்க தான் எல்லாமே, அவங்க சொன்னது எல்லாமே அவங்க தான் செஞ்சுட்ருக்காங்க. எங்களுடைய மதுரை தொகுதி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அண்ணன் பெஞ்சமின் அண்ணன் தான் வருவார். எங்களுக்கு பெஞ்சமின் அண்ணனுக்கு தான் போடுவோம், ஏன்னா எங்களுக்கு எல்லா திட்டமும் செஞ்சுருக்காரு. காவாலேருந்து இது மெட்ரோ குடிநீர்லேருந்து எல்லா திட்டங்களும் நல்லா பண்ணியிருக்காரு. அண்ணனுக்கு தான் எங்கள் ஓட்டு. திமுக வந்தால் நல்லாயிருக்கும். ஏடிஎம்கே தான், பெஞ்சமின் அவர் வந்து எங்களை நல்லா பண்ணியிருக்காரு. இது வந்து ஒரு பிரச்சனையாக எளிய முறையில் அவர் அணுகலாம் நாங்கள் போயிட்டு. அதனால தான் அது ரெட்டலைக்கு தான் போடுவோம். பெஞ்சமின் அண்ணன் நல்லா எங்களுக்கு நல்லா பண்ணியிருக்காரு. அவர் வந்து எங்களுக்கு ரோடு போட்டு கொடுத்துருக்காரு, தேவையான எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு, அதனால அவருக்கு தான் போடுவோம். தளபதி வந்தால் நல்லாயிருக்கும். ஏடிஎம்கே தாங்க, எனக்கு ஃபஸ்ட் டைம் ஓட்டியது ஏடிஎம்கேனா. காலையில் வந்து ஆல் பாஸ் பண்ணி விட்டுருக்காங்க, அரியரெல்லாம் பாஸ் பண்ணி விட்டுருக்காங்க. எனக்கு நிறைய ப்ராப்ளம் இருந்தது. இப்போ நான் வந்து கார்பரேஷன் ஒர்க் பண்ணேன், இப்போ மினி கிளினிக்னு ஒன்று ஓப்பன் பண்ணாங்க, அது மூலிமா எனக்கு கொஞ்சம் நிறைய ஹெல்ப்ஃபுல்லாகுது. ஏடிஎம்கே
இரட்டை பத்து வருஷமாக நல்லாட்சி கொடுத்துருக்குறாங்க. கொரோனா காலத்தில் தினமும் வந்தாங்க செக் பண்ணுறதுக்கு, எல்லாம் செக் பண்ணி எல்லாம் கொடுத்தாங்க மக்களுக்கு. எல்லாருக்கும் அரிசி பருப்பு, பொங்கலுக்கு இல்லாதப்பட்டவங்களுக்குலாம் 2500 ரூபாய் ரேஷன் கடையில் கொடுத்தாங்க. இந்த மாதிரி உதவி எந்த அரசும் செய்யலையே, பத்து வருஷமாக ரொம்ப நல்லா அரசாடுறாங்க. திருப்பியும் அவங்களுக்கே தான் ஓட்டு போடுவோம். ஆதரவு இரட்டைக்கு தான் போட்டு போட்டு ஓட்டு போடுறது. அவங்க செய்கிற முறை எல்லாமே நல்லதாக செஞ்சுக்கிறாங்க, எந்தவித குறைபாடு கிடையாது. பெஞ்சமின் சார் இந்த ஏரியாவுக்கு நல்லது செஞ்சுக்கிறாரு, எந்த வித குறைபாடு கிடையாது. எனக்கு வந்து கமல் சார் வந்தாலும் ஏடிஎம்கே தான் ப்ரோ. இந்த தொகுதிக்கு பெஞ்சமின் அண்ணா நல்லா பண்ணியிருக்காரு, எல்லாருக்கும் நல்லது. ஸ்கூலுக்கு சைக்கிள், மணிக்கணினி, அதுக்கப்புறம் எல்லாம் கொடுத்துருக்காரு. எங்களுக்கு ஏடிஎம்கே தான். எங்கள் ஓட்டு எப்பவுமே திமுக தான். ஏன்னா நாங்கள் பாரம்பரியத்தில் அதே இது, எந்த இதுக்கு போனாலும் எங்களுக்கு அந்த கை வந்து அங்கே தான் போகும், திமுக தான் போகும், வேறு எங்கேயும் போகாது. ஆமாம், அதான் நிரந்தரம். பெஞ்சமினுக்கு தான் நம்ம ஏரியாவில் பெஞ்சமினுக்கு தான் போடுவோம். மகளிருக்கு நல்லது பண்ணியிருக்காரு, வீட்டு வாரி திட்டத்தில் நல்லது பண்ணியிருக்காரு. எங்களுக்கு எம்டிசி சார்பாகவும் நல்லது பண்ணியிருக்க ஏரியாவில். நான் பஸ் டிரைவராக இருக்கேன், நல்லா எங்க அம்மா மாதிரியும் எங்க எம்ஜிஆர் மூஞ்ச பார்த்துதான் போடுறோம். அந்த ரெட்டையில குத்துட்டு கை மாறாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு எங்களுடைய ஆதரவு ஃபுல்லா இருக்கும். அண்ணா திமுகவுக்கு தான் அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும், எம்ஜிஆர் இருந்த காலத்துலேருந்து அம்மா இருந்த காலம் வரைக்கும் நாங்கள் இன்றைக்கி வரைக்கும் எடப்பாடியார் பின்னாடி தான் இருப்போம். ரெட்டலைக்கு தான் நாங்கள் எங்கள் ஓட்டு. ஸ்டாலின் தான் வாட்டி வரணும். ஏடிஎம்கேங்க. ஆனால் வந்து எங்கள் தொகுதியில் பெஞ்சமின் இருக்கார். அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொரோனா டைமில் மக்களுக்கு நிறையா பண்ணார். ஏழைகளுக்கெல்லாம் அரிசி, அப்புறம் காய்கறி, உணவு எல்லாம் நிறையா கொடுத்தாரு. அந்த டைமில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். அது கண்ணாடியெலாம் பார்த்தோம் நாங்கள், எல்லாம் இளைஞர்கள் எல்லாமே பார்த்தோம். ஸோ அதனால் வந்து மதுரை தொகுதி இளைஞர்கள் எல்லாமே அவருக்கு தான் சப்போர்ட்டு. சார் பெஞ்சமின் சார் இருக்குது. கொரோனா காலமாக இருக்கட்டும், மற்ற டைமாக இருக்கட்டும், இவ்வளோ நாள் இருந்த ஆட்சி வந்து எங்களுக்கு எந்த பழுதுமே கிடையாது. இது வரைக்கும் வந்து அதிமுக தான் எங்களுக்கு எல்லா இதுவுமே செஞ்சுருக்கு. எடப்பாடி வந்தால் நல்லாயிருக்கும், நல்லது பண்ணுறாரு, நல்லது செய்கிறாரு, எல்லாமே கரெக்டாக இருக்குது. அமைச்சர், ஊரக தொழில்துறை அமைச்சர் பெஞ்சமினுக்கு தான். ஸ்டாலின் தான். எப்போவுமே எங்களோட ஓட்டு ரெட்டைலைக்கு தான். ஸோ இந்த வாட்டி நம்ம பெஞ்சமின் சார்க்கு தான் போடலான்னு இருக்கோம். இந்த எட்லேடியம்கே வந்து நல்லா பண்ணுவாங்க எல்லாமே. ஸோ பார்க்கறதுனால எப்போவும் அந்த சார்க்கு தான் போடுறது. ஒன்று கமலஹாசன் இல்லைன்னா சீமான் அந்த மாதிரி. சூரியனுக்கு தான் போட்டிருந்தோம் இவ்வளோ வருஷம், கொஞ்சம் மாற்றமாக இருக்கட்டும்னு பார்க்குறோம். பெஞ்சமினி தான், அவர் தான். அவர் தான் வந்து கொரோனா டைம் அரிசி பணம் கொடுத்துக்கிறாரு, வயசானவங்களுக்கு வீட்டில் கேட்டு கேட்டு அரிசி மூட்டை தந்து கொடுத்துக்கிறாரு. ஏடிஎம்கே தான். இல்லை அவங்க தான் நல்லா பண்ணுறாங்க தெரியுது. எனக்கு வந்து எப்பவுமே ரெட்டாலை தான். நான் கருத்து தெரிஞ்சதுனாலேருந்து ரெட்டாலைக்கு தான் போட்டுட்டு வரேன். அதில் மாற்றமே கிடையாது. அமைச்சர் பெஞ்சமின் ஓட்டு ரெட்டலி தான். ரெட்டலிக்கு இதுக்கு தான், ஏடிஎம்கே தான் என்னோட ஆதரவு. பெஞ்சமின் தான் என்னோடய ஓட்டு, அவர் தான் இங்கே வருவார். இது வந்து ஏடிஎம் கூட கோட்டை, இது மதுரை வயல். பெஞ்சமினுக்கு தான் நல்லது செஞ்சுருக்காங்க. தண்ணி வசதி, காவாலாம் போட்டிருக்காங்க. 2500 ரூபா கொடுத்தாங்க. கொரோனாவில் அரிசி எல்லாம் பருப்பெல்லாம் கொடுத்தாங்க. நல்லது செஞ்சுருக்காங்க, அவங்களுக்கு தான் போடும். அதிமுகவுக்கு தான் நிறைய நல்லது சொல்லணும், நிறைய சொல்லினே போகலாம். அதிமுக தான் ஓட்டி போடுவோம். என்னுடைய ஆதரவு பா பெஞ்சமின் அண்ணனுக்கு. நாங்கள் ரெட்டலிக்கு தான். எங்கள் அண்ணன் பெஞ்சமின் அவர்களுக்கு தான் ரெட்டலை. அவர் வந்து நல்ல திட்டங்களை பெஞ்சமின் அண்ணன் நிறையா பண்ணியிருக்காரு. ரோடு வசதி பண்ணியிருக்காரு பெஞ்சமின் அண்ணன், லைட் வசதி பண்ணியிருக்காரு, ரோடு வசதி பண்ணியிருக்காரு, அம்மா திட்டங்களை நிறைய பண்ணியிருக்காரு. எங்கள் வீட்டு நெட்டலைக்கு தான். எதனாலன்னா அவங்க நிறைய பண்ணியிருக்காங்க, மகளிருக்காக நிறைய பண்ணியிருக்காங்க அதனால்.